குழந்தை நட்சத்திரமாக இருந்து தமிழ் சினிமாவில் 90களில் நடிகையாக டாப் நடிகர்களுடன் நடித்து கலக்கியவர்தான் கண்ணழகி மீனா. தற்போது 40 வருடமாக நடித்த மீனாவிற்கு விழா எடுத்து கொண்டாடியது தமிழ் சினிமா. ஆனால் 40 வருடமாக நடிப்பில் வெற்றி பெற்ற ராதிகாவை ஏன் கொண்டாடவில்லை என்பதற்கான அதிர்ச்சி அளிக்கும் உண்மை காரணங்கள் தெரிய வந்துள்ளது. சமீபத்தில் மீனாவின் கணவர் மரணமடைந்ததால் அதிலிருந்து அவரை மீட்டு வருவதற்காகவும் இவ்வளவு நாள் தமிழ் சினிமாவில் கொண்டாடப்பட்ட நடிகையாக இருந்ததற்காகவும் விழா எடுத்து கொண்டாடினார்கள். மீனா 40 என்ற அந்த கொண்டாடத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் முதல் பல முன்னணி பிரபலங்கள் பங்கேற்று மீனாவை கௌரவப்படுத்தினார்கள். 90களில் பெரும்பாலான படங்களில் மீனா அதிகமாக ஹோம்லி கேரக்டரில் நடிப்பார். அவர் நடித்த படங்கள் பெரிய ஹீரோக்களுடன் அதிக வெற்றி பெற்றுள்ளது. முக்கியமாக அவரை பற்றி இந்த கிசு கிசுக்கள் வந்ததில்லை. மீனா நிஜ வாழ்க்கையில் எப்படியோ அதே போலவே படத்திலும் பெரும்பாலும் சர்ச்சைக்குரிய கதாபாத்திரங்களிலும் வில்லத்தனமான கேரக்டர்களிலும் நடிக்காமல் சாந்தமாகவே நடிக்கக்கூடியவர். மீனாவை விட 8 வருட சீனியராக இருக்கக்கூடிய ராதிகா நடிப்பில் ராட்சசி அவர் நடிப்பு அனைவருக்கு பிடித்திருந்தாலும் அவரது உண்மையான குணம் மக்களுக்கு பிடிக்கவில்லை. முக்கியமாக அவர் 3 திருமணம் செய்தது அவரது நடத்தையை பிரதிபலிக்கிறது. மீனா அரசியல் மற்றும் வேறு விஷயங்கள் எதிலையும் தலையிட மாட்டார். நடிப்புண்டு வேலை உண்டு என்று அமைதியாக இருப்பார். ஆனால் ராதிகா அப்படி இல்லை. அரசியலில் ஈடுபடுவார், அரசியல் கருத்துக்களை தெரிவிப்பார். இந்த சில விஷயங்களால் ராதிகா கொண்டாடப்படவில்லை, மீனா கொண்டாடப்பட்டார் என்பது நிதர்சனம். அதனால்தான் 48 வருட சினிமா அனுபவம் கொண்ட ராதிகாவை மேடையில் ஏற்றாமல் மீனாவை மட்டும் மேடையில் ஏற்றி கௌரவப்படுத்தியிருக்கின்றனர். இந்த அதிர்ச்சியான உண்மை தகவலை பலரும் ஏற்றுக்கொள்கின்றனர்.